அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதாரை எப்படி நம்ம மொபைல்ல டவுன்லோட் செய்வது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டவுன்லோட் செய்யக்கூடிய ஆதார் வந்து ஒரிஜினல் ஆதாருக்கு சமமானது. சரி, இந்த ஆதார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஆதாரை டவுன்லோட் பண்றதுக்கு. முத இது ஆதாரோட ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஏன்னா அதுல இருக்கிற நம்பர் நம்மளுக்கு முக்கியம். ரெண்டாவது விஷயம், ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதனால இது ரெண்டு விஷயங்களும் நம்ம கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அக்கா பேஜ் கேரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். கூகுள்ல UIDAI அப்படிங்கிற இந்த அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆதாரோட பக்கம் உங்களுக்கு வரும். சரி, இந்த பக்கத்துக்கு அப்புறம் கீழே கவனிச்சிங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்குங்களா, இந்த டவுன்லோட் ஆதாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 டிஜிட் ஆதார் எண் கேட்கப்படும். இந்த ஆதார் எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் காப்பியில் 3 வகையாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 நம்பராக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெரியதாக. இந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஓடிபி நம்பர்னு ஒன்று சொல்லணும், அது ஏற்கனவே கேப்சா கோடு போட்டு ஒன்று வந்திருக்கும், இந்த நம்பரை இதில் அடிங்க. இது எல்லாமே கேபிட்டலில் இருக்குது. இந்த கேபிட்டலில் அடிக்கக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே வந்து கேபிட்டலாக மாறிடும். இப்போ நீங்கள் டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுக்கலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி நம்பர் உங்கள் மொபைலுக்கே வரும். இங்கே பார்த்தீங்களா வந்திருக்குங்களா. இந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சர்வேன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலை, ஆனால் 2020 இந்த மாதிரி கேள்விகள் வருது. சரி, இந்த சர்வேக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சர்வேயில் உங்களுக்கு இந்த மாதிரி இ பிரிண்ட் எடுக்க முடியுமா, முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு நான் இதை தெரியாதுன்னு தான் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ பிரிண்ட்டை வந்து ஒரிஜினல் காப்பி உங்களோட போஸ்ட் மூலயமா எத்தனை நாளில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணதே இல்லை, அதனால் நாட் ஆர்டர்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நாட் ஆர்டர்னு கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோடய மொபைலில் ஒரு PDF ஆதார் கீழே வந்திருக்கு, டவுன்லோட் ஆயிருக்கு. ஆனால் நான் இதை கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் முதல் 4 எழுத்து, உங்கள் பேரில் இருக்கிற முதல் 4 எழுத்தை கேபிட்டலில் அடிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோ பட்டனை 2 தடவை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாமே கேபிட்டலில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை அடிச்சுக்கலாம். இப்போ 4 எழுத்தை அடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த வருடம், அது இப்போ 1952 1962 ஏதோ ஒன்று, அந்த வருடம், அதாவது ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த வருடம், அந்த 4 நம்பரையும் அடிச்சிருங்க. அப்போது 4+4 மொத்தம் 8 எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு அதில் வரும். உங்களோட பேருடைய 4 எழுத்துக்கள் கேபிட்டலில், அதுக்கப்புறம் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் பிறந்த வருடத்தையும் டைப் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய ஆதார் வந்து வந்துருச்சு. இது ஒரிஜினல் ஆதார் தான். இந்த ஆதாரை வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் திறக்கிறப்போ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதனால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. சரி, இந்த இ ஆதார் வந்து எல்லா ஒரிஜினலுக்கும் சமமானதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இது வந்து கேட்குறவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்களா அப்படின்னா ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆதாருடைய வெப்சைட்லேயே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்கள், இந்த ஆதார் வந்து ஒரிஜினல் ஆதாருக்கு சமமானதா அப்படின்னு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரோட பதிலை பாருங்கள், ஆமாம், ஆதாரோடைய சட்டத்தின்படி இந்த இ ஆதார் ஒரிஜினல் ஆதாருக்கு சமமானதே. இது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப தெளிவாக. அப்புறம் உங்கள்கிட்ட ஆதார் எண் இல்லை, அது ஆதார் எண் இல்லாமல் உங்கள் மொபைல் மூலயமா எப்படி இந்த ஆதாரை டவுன்லோட் பண்ணுறது? ஏன்னா சில பேர்கிட்ட ஜெராக்ஸ் காப்பியும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது புரியுது. அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? அதனால் இந்த இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.